தெரிஞ்சு போன பாலில் வெறும் மூணே மூணு பொருள் வச்சு சூப்பரான ரசகுல்லா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தெரிஞ்சு போன பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு சல்லடை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சல்லடைக்கு மேலே ஒரு கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ன தான் இதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதை நாம் சப்பாத்தி மாவு பிசைறது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இதில் 10 பால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதில் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 1.5 கப் தண்ணி 1/4 கப் தண்ணி வாரது வரைக்கும் நல்லா கொதிக்க. இப்போது தண்ணி 1/4 கப் தண்ணி அளவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரசம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இதை அப்படியே 1 ஹவர் மூடி வச்சுட்டு 1 ஹவர் அப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்சியான ரசகுல்லா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.